ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தோம். எப்பயுமே சாட்டர்டே சண்டேல போவோம், க்ரௌட் அங்கே அதிகமாக வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வெனஸ்டேவே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட அங்கே அத்திப்பிள்ளைன்ற ஊருக்கு போகிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. சரி, 1 ஹவர் இருந்து அந்த இடத்துல ரைட் எடுக்க வேண்டியது இருக்கும், தெங்கினிக்கோட்டை ரோட்டில் தான் போக வேண்டியது. சரி, அந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பு போட்டு டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டிஃபன் பண்ணி முடிச்சிட்டு பிறகு அங்கேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு நாங்கள் ஒரு 7:30 கிட்டே கிளம்பணும். பார்த்தா ரோடு வந்து பயங்கரமாக இருக்குங்க, நிஜமாகவே சொல்கிறேன். ரோடு வந்து பைக் ஓட்டுறது ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, கர்ணம் தப்பினா மரணன்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. பார்த்தா நாங்கள் ஒரு 7:30 அங்கேருந்து கிளம்பி ஒரு 10:00 தான் அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு ரீச் ஆன உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபிஷ் வாங்கி கொடுத்துடலாம் சமைக்கிறதுக்கு, ஃபிஷ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் போகிற அன்றைக்கி தான் தண்ணி திறந்து விட்டாங்களாம், அதுக்கு முன்னாடி 2 நாளாக திறந்து விடலை. ஃபிஷ் ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான், ஆனால் தெரிஞ்சவங்க அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஒரு அக்காங்களை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சமைக்கிறது வரும், அவங்க கூட்டிகிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்க மூலியமாக வாங்கினீங்கன்னா ஃபிஷ் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும், நல்லா ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஆற்று மீன் தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கிறேன். ஆமி ரெண்டா ஒன்று இந்த மீன் தூக்கி பாரு, இது இது மீன் தூக்கு, இது பெரிய மீன் தூக்கு, தூக்கலாம்லண்ணா, இதுரா பெருசுரா, உன் கண்ணுக்கு அதான் பெருசா, உரு சைஸ் சொல்லாதா, ஏன் உரு சைஸ் சொல்லா, எவ்வளோ வருஷமாக வெட்டுறீங்கண்ணா? 5 வருஷமாக வெட்டுறீங்களாங்க? எவ்வளோ வாங்குறீங்க கிலோவுக்கு? கிலோவுக்கு 20 ரூபா. ஆ, எல்லா நாளுமே வெட்டுறீங்களா? ஒரு 5 பீஸ் போடுறதுனால போடுறேன். புதுசா வரவங்க வந்து எப்படி இது பண்றது? புதுசா வரவங்களுக்கு சொல்லுங்க, அதான் புதுசா வர்றவங்களுக்கு எப்படி என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. புதுசா நீங்க இப்ப உங்க கடை வரணும்னா இப்ப நேரம் வெளியே போய் நிறைய பேர் கூப்பிடுறாங்க இல்லையா, இப்ப நல்ல முறையில் புதுசா வர்றவங்க நாங்க மேல போய் பார்ட்டி புடிச்சிட்டு வரோம். அந்த மாதிரி தான் புடிச்சிட்டு வருவீங்க? மீன் வாங்கி கொடுத்தா அவங்க என்ன சொல்றாங்க, மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், சாப்பாடு, சிக்கன் வாங்கினா மட்டன் வாங்கினாலும் அதுவும் செஞ்சு அதுவும் செஞ்சு தருவீங்க. மீன் மட்டும் இல்ல, சிக்கன் மட்டன் எது இப்படிதான் மசாலா அரைக்கிறதாமா? இப்படிதான்
நீங்க முன்னாடி எப்பவுமே ரெடி பண்ணி வச்சீங்களா மசாலாவை? சொன்னா ஆமா, ஏன்னா இப்ப நாங்க வெளியிலேருந்து வரோம் சரிங்களா. இப்ப நாங்க வெளியிலேருந்து வரும்போது எங்களுக்கு வந்து இங்கத்துக்கு ஸ்பெஷல் என்னவோ இந்த ஒகனைக்கல்லோட மீன் குழம்பு தான் எங்களுக்கு வேணுமே. ஸ்பெஷலேட்டு ஆத்தி மீன், மீன் குழம்பு, மசால் கல்லு லாட்டி செய்யறது டேஸ்டா இருக்கும். ஹோட்டல மாதிரி இருக்காது, ஏமாத்த மாட்டோம். அளவு சாப்பாடு கிடையாது, திருப்தியான சாப்பாடு சாப்பிட்டு நீங்களே திருப்தியா எங்களுக்கு 10 ரூபாய் தர மாதிரி தான் செய்வோம். சரியா? சரிங்க சரிங்க, கண்டிப்பா. நீ போடு, நீ எப்படி நார்மலா செய்யறது செய்ய நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இது அளவு கரெக்டா இல்ல. அப்புறமா நாங்க நீங்க சேர்ந்தா சூப்பரா இருக்கா மசாலாவே? சூப்பரா இருக்கா? வரும் போட்டுக்கு சரி சரிக்கா. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இல்லையா? இது அண்ணா ஓகேண்ணா, ரைட்ண்ணா. இப்போ என்னண்ணா இதுப்பா தொடையில் போட்டு ஐட் சாவடி சோப்புக்கு சண்டை போட்டு இருக்கீங்க? சோப்பு ஷாம்புக்கு என்ன? தண்ணி இப்ப ரீசெண்டா திறந்து விட்டுருக்காங்க போலங்க. ஏன்னா ஒரு 2-3 நாளா அதுக்கு முன்னாடி எல்லாம் தண்ணியை திறந்து விட இல்லைன்னு சொன்னாங்க. தண்ணியும் கிடையாதான், மார்க்கெட்டு பெருசா போடக்கணும். இப்ப நிறைய போட்டிருக்காங்க. என்னடா இவங்க பசங்க பிளான் பண்றாங்க? பசங்க வந்துட்டு என்னன்னா, இப்போ வந்து வரும்போது ஷாம்பு எடுத்துகிட்டு வரல. இப்போ இந்த ஷாம்பு சோப்பு வந்துட்டு இப்போ சண்டை போட்டு இங்கே வந்துட்டு உஷாராக வந்துட்டு வாங்கினுக்கிறாங்க. போடு என்னக்கடா ஏ டவு ஷாப் போகடா. ஏன் ப்ரோ வீட்டில் பெங்களூரில் வந்து தண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால வந்து எங்களுக்கு வந்துருக்கேன். இல்லையா இல்லடி பாபு, 50 ரூபாய். பெங்களூர்ல வந்து தண்ணி பற்றாக்குறை ஆயிடுச்சுங்க, அதனால வந்து நம்ம பசங்க எல்லாம் குளிக்க வந்துடுறாங்க. அந்த போன் அங்குதே இருக்குது, ஸ்கேன் பண்ணு போனு. இதுல எதுவுமே இல்ல, வெறும் வீடியோ பேசுறோம். நான் கொஞ்சம் பாக்குற திருட மாதிரி தான் இருப்பான், ஆனா ஏமாத்திர மாட்டாங்க. அது ராபரி மாதிரி இருக்கிறான். என்ன மீன்கா இது?
நெத்திலி மீனா? இங்க இந்த செட்டப்ல வந்து நிஜமாவே சொல்றேன், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது எவ்வளோக்கா, எப்படி எப்படி கொடுப்பீங்க நீங்க? இதை கால் கிலோ 100 ரூபா அந்த மாதிரி ஸ்டார்டிங்கே வந்து அந்த கால் கிலோ தான் கொடுப்பீங்களா? கால் கிலோ தான். ஆ, மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி உனக்கு ஒகுனேக்கல் பாஸ் வந்துருக்காங்க. உன்னதான் சேர்த்து எடுக்கிறக்காயா? எவ்வளோ எவ்வளோக்கா எவ்வளோ டைம் காலைல ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நாத்தியம்மா 8 மணிக்கு முடியுறது 6 மணி ஆகிடும். ஆனால் ரெகுலராக இருக்கும் உங்கள் கடைனா. இது எவ்வளோ வருஷமா இது செஞ்சுன்னுக்குறீங்க? நீங்கள் இப்போ வந்தது நீங்கள் ஒரு 20 வருஷமாக எடுத்து செஞ்சுன்னுக்குறீங்க. ஆ பரவாயில்ல. இப்போ ரெண்டா ஒரு தண்ணி விடாமல் இருந்தாங்களே, அப்போ காலையில் தான் விட்டாங்களா தண்ணி? இதுக்கு முன்னாடி தண்ணி வரல. சரிக்கா சரிக்கா, சரி பண்ணுங்க. நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்து வரும்போது சாப்பிட்றோம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து சாப்பிட்றோம். சரி சரி கண்டிப்பாக. ஆ, அது ஒரு காரம் இருக்கும், அவரோட ஃபேவரட் அது. ஆமாம் ஆமாம், அக்கா அது செய்யறது முன்னாடியே முடிச்சிட்டாங்க அங்கேயே, அதனால தான். சரிங்களா? நாத்திகா மணிக்கு வரோம், கண்டிப்பாக பார்க்கலாம். போகும்போது என்னோட சேனல் எல்லாமே சொல்கிறேன். சரிங்களா? அந்த இடத்துல வந்து என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனைனா வந்துட்டு, அந்த இடத்துல வந்து இப்போ வந்து வீடியோ நாங்கள் குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தான் பெண்களுக்கு வந்துட்டு சேஃப்டி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா பெண்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் அது எல்லாமே இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க புதுசாக. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வராமல் இருந்துச்சு, நாங்கள் போன அன்றைக்கி தான் வந்துட்டு தண்ணி வந்துச்சு. அதனால தான் நாங்களை குளித்த வீடியோலாம் எங்களால் எடுக்க முடியல. சரிங்களா? அதனால தான் அந்த ஃபுட்டேஜ் இருக்காது. மற்றபடி நீங்கள் போகணும் இப்போ ஃபேமிலியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேடிஸுங்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஒரு இஷ்யூ மட்டும்தான் இருக்குது. குளிக்கலாம் அலோவ் பண்ணுறாங்க, பட் அந்த இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம். அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் இந்த டைம் நீங்கள் போகும்போது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷேயர்வங்களோட நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு தண்ணி வருதா இல்லையா அப்படின்னு கேட்டுன்னு போகிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஏன்னா பெங்களூர்லேயே தண்ணி இல்லாதபோது வந்துட்டு அவங்க 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்தமாரி தான் திறந்து விடுறேன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் போகிற அன்றைக்கி தான் அன்றைக்கி திறந்தே விட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி கூட அது இல்லாமல் இருந்திருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கேட்டுன்னு போகிறது பெஸ்ட்டு. பெங்களூர்லேருந்து எக்ஸாக்டாக நீங்கள் இங்கே போகணுன்னா ஒரு 135 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் ரோடு தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் வண்டி ஓட்டுறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நிஜமாகவே. நீங்கள் ஏன்னா காரில் போனீங்கன்னா கூட கொஞ்சம் பொறுமையாக போங்க. பைக்கில் போனாலுமே சேஃப்டி ரொம்ப முக்கியம், ஹெல்மெட் எல்லாமே போட்டுட்டு போங்க. ஆனால் நீங்கள் லேடிஸுங்களை கூட்டும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் கூட்டிகிட்டு போகணும். எவ்வளோ தண்ணி இது? 5 லிட்டரில் முதல் தண்ணி மட்டும் ஏமாத்தாதாங்க, காசு கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கிங்க. 5 லிட்டர் தண்ணிக்கு என்ன 80 ரூபா கூலிங்காக காசா? சந்திர ஊத்ரா? ஆ ஓகே. ஆ கிம்மல் எடுத்து வந்து அழகாக வச்சுட்டு தொண்டு கிம்மல் இடம் வந்து சரியான செட்டப்பானா. அடிக்கிற வெயில் அப்பா. பாரு, இந்த அம்மிலாம் யாருமே யூஸ் பண்றதே கிடையாது. அடி பேர் மிக்சி வந்ததால அதான் அம்மியில் செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதான் இப்போலாம் அதான் அம்மி இல்லாமல் இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா மிக்சியில் இருக்கிறாங்க. டேஸ்ட்டு போயிடுச்சு. இந்த நெருப்பில் கை வச்சா வைக்கா சொல்கிறேன். எதுக்கு உக்கறது? ஆ, 20-30 பேர்னா அப்பா. ஆனால் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க, அவ்வளோ பெரியவங்க தான் மெயினாங்க. சீரியஸாக
அவரு தாத்தாக்கு 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், மசாஜ் பண்ணாரு, உடம்பு எல்லாம் உடச்சு தள்ளிட்டாரு, மூக்கி எடுத்துட்டாரு தளபதி, எதுவுமே பண்ண முடியாது. இது நம்மளுக்கம்மா மீன். ஓகே, உங்க பேரு? என் பேர் ஜெயமகன். ஆ, இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே? இங்கே தான் பிறந்தது, இங்கே கட்டி பிடித்த சுடுகாடு இங்கே. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? ஆ, என்ன பண்ண? ஆ, சுடுகாடத்தை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இது வாழ்க்கை நினைத்த நாளா தேடி வர நீங்க பார்த்தா எப்படி சொல்லிட்டீங்க? ரொம்ப வேதனையா இருக்குது இந்த தொழில் பார்த்தேன். ஆமாவா? என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அனலா முடியலன்றீங்களா? நம்மளுக்கு ஆளுங்க கிடைக்கணும் இல்லையா? இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்க வண்டிக்கு ஓடிய பிள்ளைங்களை பார்த்து ஜனங்க விரும்பி கொடுக்கறாங்க. நாம என்னதான் சுவையா செஞ்சு கொடுத்தாலும் நம்மள நம்பி யார் கையில மீன் தர? அது யாரும் நம்புறது இல்லையா? அது குழம்பு சாப்பாடு வயிறு நொம்புதான் நல்லா இருக்கா இல்லையான்னு யாரும் அதை நம்புறது இல்ல. இப்பிள்ளைங்க நீட்டா இருக்கா? இந்த அம்மா செய்ய 1000 ரூபாய் ஆச்சு செய்யுமாங்கிறாங்க. நீ பயந்துட்டு அதில் 500 கேளு. நம்ம கையில் மீன் தராங்களா தரது இல்லையே? ஏன்னா அதை பொய்யதான் நம்புறாங்க, நெசத்தை யாரும் நம்புறதில்ல. நீ உண்மையே என்னத்தான் மண்டி போட்டுட்டு கல் லாட்டி நீ அடுப்பில் செஞ்சாலும் நம்புறதில்ல. இங்கே வரவங்க எல்லாம் அதான் சொல்கிறாங்க, இல்லை ஏமாத்திடுவாங்க எல்லாம் யோசிச்சு பண்ண. ஏமாத்துறது இந்த காருக்கு பின்னாடி 7-7 சொல்லக்கூடாது நமக்கு இல்லைன்னு சொல்லி அடுத்த இல்லை கேவலம் பேசக்கூடாது. 7-7 மலை பூ வச்சுக்கிட்டு ஓடி வராங்க பாரு. நான் தாண்டி வந்தேன், நீ தான் வந்தான், வண்டி வாங்கின மாதிரி போட்டி போடுறாங்க பாரு. அவி ஏமாத்துவாங்க, ஆனா அவி சட்டியில போதறதில்ல. 1 கிலோக்கு எவ்வளவு மசாலா போடணும்னு கூட தெரியாது, அது அவிகளுக்கு புரியறதில்ல. குடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பொறாமைக்கு சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா இவங்ககிட்ட சமைக்க சொல்லலன்னு சொல்லிட்டு பொறாமைக்கு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. சாப்பிட்டா தானே தெரியுது அது டேஸ்டா இருக்குதா? குடத்த காசுக்கு திங்கிற வவுறு சோத்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு அப்பதானே தெரியும். என்னத்தான் பேப்பாரு மசாலா வதக்கி வச்சிருக்கேன். இப்ப ஆட்டுறாங்க பாரு, ஆட்டி அந்த புளிசாக்கெல்லாம் இருந்தா நாளைக்கு வகுத்துல போனா மக்களுக்கு இது ஆயிடும் அப்படின்னு இந்த வடிகுண்டா வச்சு வடிச்சு அந்த செக்கையெல்லாம் எடுத்துட்டு தான் நான் குழம்பே தாளிப்பேன். அதை நம்புறாங்களா? நம்புறது இல்லையே. இப்ப நம்புவாங்க கண்டிப்பா, பாக்குறாங்கல்ல கண்டிப்பா நம்புவாங்க. நம்புறது இல்ல. சரி, நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணடா? சாப்பிடுக்கண்ணே. பிள்ளைங்க யார் நீட்ட பின்னாடி வர்றாங்களா? நீ வாமா, முடிஞ்சது வேலை. நீ என்னத்தான் எடுத்து கதையை சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்கிறதல்ல. மொத்த கை அப்போதைக்கு அவரு ஆபீஸா அவங்க கொடுத்த சாப்பாடு பார்த்து அவங்க விட்டுட்டு அந்தாண்டு போய் அசிங்கமா திட்டுறாங்க. அதுக்கு ஓசி பார்த்து பார்த்து வயசு வயசான அம்மா கிட்ட கொடுத்தா மீனுக்கு தகுந்த மசாலா போடுவாங்க, அதுக்கு தகுந்த அரிசி போட்டு பத்துமா செய்யும். எப்படி சொல்லுங்க, புரிஞ்சிக்கணும். ஸ்டைல வேணாம் பாபு ப்ளீஸ். மீன் அதிகமா சாப்பிட மாட்டீங்க சொல்லுங்க மிஸ்டர். வழிகள் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் பாபு என்ன சொல்றாரு நானும் சொல்றேன். இதால கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபுல்லா நீங்க எடுத்து கூட அப்படியே பாபு இங்க எடுத்துக்கோங்க. ரைஸ் தான் வச்சுங்க பாவே. சென்டரில் வெயிட்டி ரசம் சாப்பிட வச்சுரா. முள்ளூருக்கு பார்த்ததில்ல சாப்பாடு கடையில் என் குழந்தை வயசு சொல்லணும். என்ன குழந்தை திறவி போதும். ஆ போதும். நான் சந்திரபிச்சு
சாதம் நல்ல சாதம்ப்பா. ஏய் எனக்கு போதுடா, டேய் எனக்கு போதுடா. ஆ நான் வேணா வாங்கிக்கிறேன், சாப்பிட்டு போனான். சாப்பிட்டு போடுறியா? ம், குழம்பு குழம்பு ஊற்றுங்க. கடையில் சாப்பிட்டுமா டேய், அப்படி கிளற கூடாதா பைத்தியம். கண்டிப்பா கண்டிப்பா. பெங்களூர் பெங்களூர் தாக்கா. நிஜமா தயவு செய்து யாரும் மிஸ் மட்டும் பண்ணிட்டாங்க, கும்ப மாட்டாப்பா. நிஜமா சொல்ற, ரொம்ப சூப்பரா இருக்கு நிஜமா. எப்படி இருக்கா உங்களுக்கு? ஃபிஷ்ஷு பாருங்க, அவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்காங்க, பயங்கர இதுவாக இருக்குல்ல, மசாலாலாம் பயங்கரமாக இருக்குது. நிஜமாக, ஆனால் அந்த குழம்பு மிஸ்ஸே பண்ணக்கூடாது, நிஜமாக சொல்கிறேன். ரசம் ரசம் எப்படி இருக்கு? இதை முடிக்கிறேன். அப்பாப்பா நல்லா உரியிறீங்க போல இதே நல்லா. சூப்பரா சத்தியமா. போகும்போது கொஞ்சமா கொடுங்க, அப்படியே குளிச்சுட்டு போயில. நாங்கள் இது எப்பா போகாதிப்போ. சரி ஆண்டி, சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டது வந்து எங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்தது எல்லாமே நல்லா சூப்பரா இருந்துச்சு. சரிங்களா, இப்ப எங்க யூடியூப் சேனல்ல பாத்துட்டு நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் நீங்க பண்ணி கொடுப்பீங்க?
மீன் வாங்கி கொடுத்தாங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், சாப்பாடு, சிக்கனு, மட்டனு, எத்தனை பொருளும் செஞ்சு கொடுப்பாங்கப்பா. அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். எல்லாம் கல்லுல மசாலா ஆட்டி அடுப்புல தான் செஞ்சு கொடுப்போம். சரி, இப்ப புதுசா அங்கேயே வராங்க முன்னாடியே. உங்க என்னன்னு கேட்டுன்னு வரணும். உங்க பேர் என்ன? எங்க பேரு, என் பேர் ஜெயமா. போன் நம்பர் வாங்கிட்டு போய் மறக்காம வச்சிருந்தீங்கன்னா போன் பண்ணா நான் வண்டி பறிக்கேன் வந்து உங்களுக்கு வந்து மீன் வாங்கி செஞ்சு கொடுப்பேன். ஓகே, உங்க நம்பர் உங்களுக்கு போன் பண்ணா நீங்க வந்து அங்க இருந்து முன்னாடியே கார் பறிக்கேன் வந்து கூட்டிட்டு வந்து. ஓகே, இந்த கடை வந்து எல்லா நாளும் இருக்கா? எல்லா நாளும் இருக்கு. எந்த நாளும் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரியாணி குடுக்கறீங்க? என்ன சொல்றீங்களோ செஞ்சு கொடுப்போம். கேட்டுருவோம். இந்தப்பா தளபதி, எப்படி இருக்க? நல்லா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சு ரொம்ப? எனக்கு பிடிச்சது மீன் குழம்பு, அப்புறம் ரசம் நல்லா இருந்துச்சு, மீன் ஃப்ரையும் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, எல்லாம் வந்து நம்பி வந்து சாப்பிடலாம் எல்லாரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்களாங்க? ஆ, ஃபஸ்ட் டைம், ஃபஸ்ட் டைம் வரேன். தளபதி தான் வந்துட்டு? ஆமாம், அவர் பல டைம் வந்துட்டு. இல்லை, நான் மீன் குழம்பு வீட்டிலே ஒரு மீன் தான் சாப்பிடுவேன். வாழ்க்கையிலே மீன் குழம்பு முதல் தடவை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ரசமும் முதல் தடவை. இந்த மாதிரி ரசம் நான் எங்கேயும் சாப்பிட்டதில்லை பெங்களூர்லேயும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரீஸ், ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிச்சு. திரும்ப திரும்ப சாப்பிட்டு தோணு. அந்த ரசத்தை வந்து கிளாஸ்ல வந்து குடிக்கலாம். அவ்வளவு டேஸ்ட், வேற லெவல், அல்டிமேட். ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தா எவ்வளவு மீன் வாங்குறதே, எவ்வளவு ரைஸ் போட்டு செய்யறது, அதான் ரிஸ்க். ஓகே, மூணு பேர் வந்தா அரை கிலோ அரிசி போட்டு ஒரு கிலோ மீன். சரி ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே. சரிங்களா, நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்களும் சொல்லி ரெஃபர் பண்றோம். நீங்களும் எல்லாருமே வாங்க. சரிங்களா, கண்டிப்பா. நீங்களும் பெங்களூர் வந்தா எப்ப வந்தா நம்மளோட சேனல பாத்துட்டு அங்க நம்பர் தரோம், கண்டிப்பா அங்க வாங்க. சரிங்களா, சரி ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே.